ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செஷன். இது வந்து நம்ம வீக்லி செஷன்ஸ்ல ஒரு நான் டெக்னிக்கல் செஷன். ஆல்ரெடி ரெண்டு நடந்திருக்கு, அது சாஃப்ட்வேர் லைசன்ஸஸ் அண்ட் ஆன்லைன் செல்ஃப் டிஃபென்ஸை பத்தி ஆல்ரெடி ரெண்டு நான் டெக்னிக்கல் செஷன் நடந்திருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டின்ற டாப்பிக்கை பத்தி பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்கு இளையநாதன் வந்திருக்காரு. பட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க குயிக்கா ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. உங்க பேரு, அப்புறம் நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க, இல்ல எங்க வேலை செய்றீங்க. சோ குயிக்கா அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா செஷன் சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். சோ யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஹலோ, ஹலோ. ஆ சொல்லுங்க. ஆ, என் பேர் மகிமே பிரகாஷ், நான் ஃப்ரீலான்சர். ஓகே, எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? உங்க மைக் ஆன். ஜெர்சலம் காலேஜ் இன்ஜினியரிங், ஜெர்சலம் காலேஜ்ல படிக்கிறேன். ஓகே. சோ ஓகே, என்னோட நேம் வந்து சரண், FSFTN ல வாலண்டியரா இருக்கேன். மீதி யார் யார் வந்து செல்ஃப் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் குடுக்கிலோ டக்குன்னு சொல்லிட்டு நீங்க மைக்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டீங்கன்னா செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். செஷன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்ல, அந்த சாட் விண்டோ இருக்கும், அதுலயாவது உங்க நேம், நீங்க என்ன காலேஜ், அத சொல்லிடுங்க. இளையநாதன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஹலோ இளையநாதன், நீங்க பேசுறது வந்து ரொம்ப லோவா கேக்குது. ஆமா, இந்த மைக் சவுண்டும் கேக்குது கூட. மைக் சவுண்டும் கேக்குதா? சரி, ஒரு சரிங்களா, நான் மைக் மாத்துறேன். ஆ ஓகே ஓகே. ஹலோ. ஆ ஓகே ஓகே, மாத்திட்டே வாங்க. ஓகே. ஹலோ, இது கேக்குதா? யா யா, ஃபைன். ஓகே.
சரி, இப்போ சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு பார்ப்போம். அதாவது சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டரையோ இல்லை ஒரு நெட்ஒர்க்கையோ இல்லை சர்வரையோ ப்ரொடெக்டோ டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெலிஷியஸ் அட்டாக்கு எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கணும். ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு ஏதாவது ப்ராசஸ் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதாவது இருந்தாலும் அதில் எந்த விதமான அட்டாக்கும் நடக்காமல் பார்த்துக்கணும். அதாவது இதுக்கு வந்து இன்னொன்று பேர் என்னென்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மொபைல் அக்லேஷன் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரையோ உள்ள ஒரு டிவைஸையோ எந்த விதமான த்ரெட்டும் வராமல் பார்த்துக்கணும். இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது எத்திக்கல் ஹேக்கிங் இன் சென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் தான் இந்த பென்டெஸ்ட் டெஸ்டிங், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் எல்லாமே வரும். ஸோ இப்போ பேசிக் கான்செப்ட் ஆஃப் சைபர் எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னென்னு பார்க்கணும். ஒரு கம்பெனியோட அத்தாரைசேஷன், அதாவது அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களோட நெட்ஒர்க்கில் எந்த விதமான த்ரெட்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும், இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேட்டா ப்ரீச் ஆச்சுன்னா அது என்னென்ன டேட்டா எங்கெங்கே ப்ரீச் ஆகிருக்குன்றத ஃபைன் பண்ணணும். இது ஏன்னா இப்போ வந்து எல்லா விதமான செக்யூரிட்டி கம்பெனிஸும் இல்லை புதுசாக எந்த கம்பெனி ஓப்பனாலும் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டை தான் ஹையர் பண்ணுவாங்க. எதுக்காகனா அவங்களோட சிஸ்டம்லேயோ இல்லை அவங்க வெப்சைட்லேயோ இல்லாமல் வர்றதுக்காக. அதாவது இது வந்து எந்தெந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் அவங்களே அது பர்மிஷன் கொடுத்து பிளான் பண்ணி லீகல் ப்ராசஸாகவே எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபுல் எய்ம் பார்த்திங்கன்னா ஒரு நெட்ஒர்க்கில் இல்லை அதில் இருக்க வர்னபிலிட்டியோ இல்லை ஒரு பக்கையோ கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா அந்த மூணு வச்சுருந்தா ஆக்கர்ஸ் எல்லாருமே அந்த பக் இல்லாதான் நடக்கும். அதே மாதிரி அவங்க அந்த வெப்சைட்டில் எல்லாத்தோட டேட்டாஸையும் வந்து இன்ஃபர்மேஷனை அப்போ தான் அந்த நெட் அப்ளிகேஷன்ஸையும் அவங்களால டெஸ்ட் பண்ண முடியும். டேட்டாக்கு நடந்தாலும் அவங்களால அந்த நெட் டேஸ் பண்ணி அவங்களால இப்போ எத்திக்கல் ஹேக்கிங்கோட அதாவது எத்திக்கல் ஹேக்கிங்கில் மூணு டைப்ஸ் ஆஃப் காமன் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதாவது அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். ஒயிட் ஹேட் ஹேக்கர் தான் எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டமையும் காமனாக எந்த வித பர்மிஷனும் இல்லாமல் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு கமிட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அதை பென்டெஸ்ட் பண்ணி ஒரு வர்னபிலிட்டி அசஸ்மெண்ட்டாக ரெடி பண்ணி அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த சிஸ்டமில் இருக்க வீக்னஸ் என்னன்றது அந்த கம்பெனிக்கும் இல்லை அது ஒரு ஓனருக்கும் தெரியும். அதாவது இந்த ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லீகல் இல்லை அப்படின்றதுனால ஐடி கம்பெனியில் தனியாக டிமாண்டும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ஸும் அதை வந்து ஹையர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். அதாவது இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பை இன்டென்ட்டு பேட் அண்ட் இன்டென்ட். எதுனாலும் கேட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லாமே டேட்டாஸுமே அன்ஆத்தரைஸஸாக ஆக்சஸ் பண்ணுறது. அதாவது ஒருத்தரோட டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறதும் இல்லை ஒரு சென்சிட்டிவ் டேட்டாவை எடுத்து அவங்களை பிளாக்மெயில் பண்ணுறது தான் உங்களுக்கு ஃபோக்கஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் தாட் என்னன்னா மணியை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களை வந்து இல்லீகல் ப்ராசஸ் மட்டும்தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனால் ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஹேக் பண்ணி அவங்கள ஃபன் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு நெட்ஒர்க்கில் இருக்க செக்யூரிட்டியை பிரேக் பண்ணி யாராவது இன்டென்ஷன் வாங்கணும் அப்படின்றது அது பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ ஒரு ஓனர்கிட்ட வந்து அவங்க யாருன்னு தெரியணும் அப்படின்னா அவங்க டேக் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வெப்சைட் டேக் பண்ண முடியும் அப்படின்றத காட்டி அவங்களோட டேட்டா கெயின் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பவுண்டியும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணுவாங்க அவங்களே. மெலிஷியஸ் ஹேக்கர்ஸ், மெலிஷியஸ் ஹேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இப்போ பார்த்த மூணு டைப் எல்லாத்துக்கும் சேர்ந்த பார்ட்ஸ் மாதிரி அவங்க என்ன ஹேக் பண்ணுவாங்க, ஹலோ எப்படி ஹேக் பண்ணுவாங்கறத பொறுத்து. ஹலோ இளையநாதன். ஆ சொல்லுங்க ப்ரோ. இது உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆயி பிரேக் ஆயி வருது. பிரேக் ஆயி பிரேக் ஆயி வருதா? ஹலோ. ஆ இல்ல நீங்க செஷன் பேசுறப்ப கிளியரா கேக்குது, பட் செஷன் போறப்ப வந்து பிரேக் நடுவுல பிரேக் வருது, கொஞ்சம் கரெக்டா வருது. அது என்ன கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு கிரீன்ல தான் காட்டு சிக்னல் கரெக்டா. ஹலோ
நீங்க கண்டினியூ பண்ணுங்க லேனா அது பாத்துட்டு இருக்கேன் நெட்வொர்க் கரெக்டா இருக்கு நெட்வொர்க் கரெக்டா தான் இப்போ கேக்குதா ப்ரோ கிளியரா ஹலோ ஆ சொல்லுங்க அதுன இப்போ பரவாயில்ல ஆனா வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குற மாதிரி இருக்கு இப்போ ஆ ஓகே ஆ ஓகே மேசர் சாகர்ஸ்னா யாருன்னு பாப்போம் அதாவது மெலிசஸ் ஆக்கர்ஸ்ன்றவங்க இந்த பிளாக் கிரே மூணுத்துலேயும் ஒரு பாட்டாக அவங்களுக்கு எது ஆக்ட் பண்ணணுமோ அதை மட்டும்தான் மோஸ்ட்டாக அதுலேயே ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு வேவும் இருக்கும் ஸோ அதில் இருக்க டைப் வந்து ரெட் அட்டாக்கர் அதான் வந்து பிளாக் பிளெண்ட் பண்ணவங்க தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸோட பாலிசி இல்லை அவங்களோட டாப் சீக்ரெட் இல்லை ரொம்ப சென்சிட்டிவான டேட்டாஸ் எதாக இருந்தாலும் ஸோ மணியும் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டர் டேக்கர்ஸ்ன்றவங்க சிஸ்டம்க்கு வெளியே வந்து செக்யூரிட்டியை டெஸ்ட் பண்ணுறது அதாவது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேரோ இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸர் அவங்க அத்தனை நாள் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லான்ச்சுக்கு முன்னாடி அதில் இருக்க சின்ன சின்ன எல்லாத்தையுமே அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணி டேக்கர்ஸ் சொல்லுவாங்க இது வந்து இப்போவுமே ஒரு அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா எதிகல் ஹேக்கர் எலைட் ஹேக்கர் இந்த எலைட் ஹேக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியலில் மோஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு அதாவது இருக்கிறதுலே அதிகமான எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வர ரூல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு எக்ஸ்பிளைட் பண்ணுற ஒரு மிஷினாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே இவங்களால தான் எல்லாருமே சர்க்குலேட் ஆகும் ஏன்னா இவங்க தான் அதை ஃபைண்ட் பண்ணுறதும் க்ரியேட் பண்ணுறதும் இருக்கும் அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கிட்டி அப்படின்றவங்க எக்ஸ்பர்ட்டே இல்லாதது அதாவது அவங்களுக்கு அப்படின்னா என்னென்ன அவ்வளோ தெரியாது ஆனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்க ரூல்ஸையோ இல்லை அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்க டேட்டாவையோ எடுத்து ஓவர் ரைட் பண்ணி அவங்க யூஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இப்போ ஒருத்தரோட ரெசியூம் எடுத்து நம்ம எடிட் பண்ணுற மாதிரி அது இன்னொருத்தரோட டூல் எடுத்து அவங்க யூஸ் பண்ணி பார்ப்பாங்க அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா நியோபெட் நியோபெட்டுன்றது எதுவுமே இல்லை கிரீன் ஹேட் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது புதுசாக டெக்னாலஜி பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு ஹேக்கிங்க்கு நியூவாக வரவங்க ஒருத்தவங்க தான் அட்லீஸ்ட் அட்லாஸ்ட் எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு வந்து நாலேஜே இருக்காது நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த விதமான சப்ஸ்டன்ஸுமே அவங்களுக்கு தெரியாது ஒரு நோபுன்னு சொல்லுவாங்க அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது ஆக்டிவ்னு பார்க்கையில் அவங்க எல்லாருமே சோசியலாகவோ இல்லை ரீஜினஸாக பொட்டன்ஷியலாக ஏதோ ஒரு மெசேஜ் இல்லை ஏதோ ஒன்று அகேன்ஸ்டாக பண்ணுறதுக்காக எத்திக்கல் ஹேக்கிங்கை யூஸ் பண்ணுவாங்க அதனால் ஆக்கர்ஸ் விஸ்ட்டு ஹேத்திக் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே அவங்க மோஸ்ட்டாக பண்ணுறது எல்லாமே டெலினார் சர்வீஸ் அட்டாக்காக இருக்கும் அதாவது ஒரு சர்வரை ரெஸ்பான்ஸே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அட்டாக் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் அதுவும் கவர்மெண்ட் சர்வர்ஸில் மட்டும்தான் இருக்கும் எத்திக்கல் ஹேக்கரில் ஃபேமஸ் ஹேக்கர்னு சொல்லுவாங்க அதாவது ஃபேமஸ் ஹேக்கர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க லைக் கெவின் மேட்ரிக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜான்தன் மேன் அந்த மாரி இருக்காங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கிரே நிக்கோனன் சொல்லுவாங்க அதாவது இவர் தான் ஃபஸ்ட்டு மிலிட்ரியில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் ஹேக் பண்ணவர் அது மட்டும் இல்லாமல் நேவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸோட நெட்ஒர்க் எல்லாத்தையுமே கிராஷ் பண்ணி
நான் யுனைடெட் ஸ்டேட்டோட நாசா சிஸ்டமையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மோட்டோ ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஃப்ஓட எவிடென்ஸையும் எனர்ஜி ஃப்ரீ எனர்ஜி சோர்ஸையும் அப்புறம் ஆன்டி கிராவிட்டிக் டெக்னாலஜியும் பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை பப்ளிக்குக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் பண்ணேன் அப்படின்றது தான் இவரோட மோட்டோவாக இருந்தது. அடுத்தது எத்திக் லாக்கிங்கோட ஹிஸ்ட்ரி. அதாவது ஐபிஎம்மில் ஐபிஎம்மோட வைஸ் பிரசிடென்ட் ஜான் பான்ஸ் இதாக 1995 அவர் எத்திக் லாக்கிங்கிற ஃபேஸை யூஸ் பண்ணார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக் லாக்கிங்கிற கான்செப்டை வச்சு தான் சைபர் கிரிமினல்ஸை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கண்டுபிடிச்சது. ஆனால் இந்த டேர்ம் வர வரத்துக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்னாலே ஒரு கிரிமினலாக பார்க்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆரிஜின்ஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸாக இருக்கட்டும் எதுதான் இருந்தாலும் ஹேக்கர்ஸோட வேர்ல்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஆக்டிவிட்டிஸ் அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதனால் அப்போ வந்து யாரும் அதை எதுவும் பண்ண நினைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா 1960s தான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸால் ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டது. அதாவது ஹேக்கிங் பண்ணி தான் அவங்களால வந்து சிஸ்டம்மை ரொம்ப ஸ்பீடாக யூஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் ஆச்சு. ஸோ ஹேக்கி பீப்புள்ஸால் மட்டும் லேட்டஸ்ட் இதுவால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. ஹலோ 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 கேக்குதா? ஆ கேக்குது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன வாய்ஸ் நடுவுல பிரேக் ஆகி கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ரைஸ் ஆஃப் பிளாக் ஹேட் ஆக்டர்ஸ் பார்ப்போம். அதாவது 1980s நைன்டீஸ்க்குள்ளே இவங்கெல்லாம் ஃபார்ம் ஆனாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அசோசியேட் ஆன எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸாக மட்டும் தான் இருந்தது. அதாவது முன்னாடிலாம் அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்ஸில் எல்லா பிஸ்னஸ் டூல்ஸையும் அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கலாக சேவ் பண்ணலை. அதாவது ஒரு ஹார்ட்வேரோ இல்லை எந்த விதமான டைப்பும் சேவ் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்த ஹேக்கர்ஸுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணவோ இல்லை அந்த டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி அதை வந்து ஒரு கம்பெனிக்கு சேல் பண்ணுறதுக்கோ, ஏன்னா வந்து இப்போ ஒரு கம்பெனியோட டேட்டாஸ் எடுத்து இன்னொரு கம்பெனிக்கு சேல் பண்ணாங்கன்னா அதோட ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து ஒரு ரேன்சமும் கேட்கறதுக்கும் அது வந்து அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா சோஷியல் மீடியாவில் ஹேக்கர்ஸ் ஹேக்கிங் பற்றி தான் நிறைய வந்தது. ஆனால் வந்துட்டு பாசிட்டிவ் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிரிமினல் டேட் கிரிமினல்ஸாக மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மெலிசியஸ் ஹேக்கர்ஸ்லேருந்து எத்திக்கல் ஹேக்கிங் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டோஸ் வந்து அதிகபட்சமாக ஒரு பிஸ்னஸ் பிளாக்மெயிலாகவோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரை வந்து ப்ரைவசியே இல்லாமல் போய் ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒருத்தர டேட்டாவை ஸ்டீல் பண்ணி அவங்கக்கிட்ட ரேன்சம் கேட்கறதுக்காக மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்டவங்கள தான் இப்போ வந்து நம்ம பேக் அட் அட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியாக சொல்கிறோம். ஸோ இவங்களோட ரேஞ்ச் எல்லாமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரிமினல் ஆட்டிடியூட்ஸோட மோஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு எல்லாமே ப்ராஃபிட்டான கம்பெனிஸ் மட்டும்தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியோட ஃபீல்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் ஒரு 4 டைப்ஸான கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது அஃபென்ஸ்,
டிஃபென்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆடிட்டிங் அண்ட் ரிசர்ச். இப்போ டிஃபென்ஸ்ன்னு பார்க்கல விஏபிடி வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பென்டெஸ்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வெப் பேஜ் செக்யூரிட்டி, மொபைல் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி, அதாவது இந்த மூணுத்தில் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் எந்த விதமான டீம்குள்ளேயோ இல்லை ஃபீல்டுக்குள்ளேயோ நம்மளால் ப்ராப்பராக போக முடியும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதில் மூணுமே பேசிக்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வெப்பேஜில் இருக்க பக்கோ இல்லை ஏதோ ஒரு வல்னரபிலிட்டி ஃபைண்ட் பண்ணி தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை வந்து கிளியர் பண்ணவோ இல்லை அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவோ இல்லை ரிப்போர்ட் பண்ணவோ முடியும். ஆனால் இந்த மூணுத்தில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நெட்ஒர்க் செக்யூரிட்டது ஒரு பெரிய கனெக்ஷன், அதாவது அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ண சொல்லி நடக்கும். ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டாலும் நெட்ஒர்க் செக்யூரிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ரெட் டீம். ரெட் டீம்னா இப்போ ஒரு கம்பெனியோட செக்யூரிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தனியாக அவங்கள அசைன் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதாக ஒரு டீம் ஹையர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து டீமாக வராமல் ஒரு ஹேக்கராக எப்படி வந்து ஹேக் பண்ணி பார்ப்பாங்களோ அதே மாதிரி அவங்க வரணும். அதாவது வித்தவுட் ஐடி கார்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சும்மா விசிட்டர் மாதிரி வந்து ஹேக் பண்ணணும். அப்படி ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான பவுண்டி ஏதாவது அவங்க கம்பெனிலேருந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அவங்க இன்கேஸ் ஆஃப் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கம்பெனியில் சொன்னாங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலை காட்டினா அவங்க வந்து அவங்களை விட்டுருவாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அஃபென்ஸில் தான் வரும். ஆனால் சேலரி ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தா ரெண்டுத்துக்குமே மீடியமாக தான் இருக்கும். இப்போது டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நாலு கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது த்ரெட் ஹண்டர், ப்ளூ டீம், ஷாக் மேனேஜர் அண்ட் ஷாக் இன்ஜினியர். த்ரெட் ஹண்டர் அப்படின்னு பார்த்தா வருமுன் காப்பம் அப்படின்றது தான் த்ரெட் ஹண்டரோட கான்செப்ட். அதாவது இப்போ ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டோன்னா அந்த சர்வர்லேயோ இல்லை ஏதாவது வெப்லேயோ ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்ததுன்னா அந்த ப்ராசஸ் நடந்தால் என்னென்ன திரிச்சு வரும் அப்படின்றது நம்மளே முன்னாடி அசியூம் பண்ணி அந்த திரிச்சு எல்லாமே வராமல் பார்த்துக்கணும். இப்போ ஒரு வெப்சைட் நான் டெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த வெப்சைட்டில் இந்த இடத்துல இந்த ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணனா எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எங்கெங்கன்னா நடக்குதோ அதை கண்டுபிடிச்சி நான் அதை டிஃபைன் பண்ணணும். அடுத்தது ப்ளூ டீம். ப்ளூ டீம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் டீமுக்கு அப்படி ஆப்போசிட். அதாவது அந்த கம்பெனிலேயே அந்த மாதிரி ரெட் டீம் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து செக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ளூ செக் பண்ணுறதுக்காக ரெட் டீமே ஹையர் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் ப்ளூ டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது செக்யூராக இருக்கா இல்லையான்றத பார்க்கறதுக்கு தான். நெக்ஸ்ட் ஷாக் மேனேஜர். ஷாக் மேனேஜர்னா செக்யூரிட்டி ஆப்ரேட்டிங் சென்டர். அதாவது ஒரு கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட சர்வர் அண்ட் அவங்களோட ஆப்ஸ் எதாக இருந்தாலும் நெட்ஒர்க்காக இருந்தால் கூட அது எல்லாமே ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்ணி அவங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இருக்கும். ஸோ என்னென்னா அவங்க கம்பெனிஸில் பார்த்தா ஒரு பெரிய மானிட்டரில் எல்லாரோட சர்வரும் டேட்டாஸும் அண்ட் மேனேஜ் சிஸ்டம் அண்ட் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாமே ரன் ஆகிருக்கும். இப்போ யாரால வாண்டடாக ஆக்சஸ் பண்ணாங்க அதாவது அன்னோன் ஆக்சஸ் எதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு தான் இந்த ரெட் அலர்ட் அடிக்கும். ஸோ அந்த ரெட் அலர்ட் அடிக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா யாரும் ஆக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது இவங்க எல்லாரும் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ரெட் அலர்ட்டையும் அடிக்குது அப்படின்றதுக்காக அவங்க ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒன்ஸ் ஒரு வாட்டிக்கு வந்து செக் க்ராஸ் செக் பண்ணிப்பாங்க அவங்க எதாவது ஆக்சஸ் பண்ணாங்களான்னு. அப்படி பண்ணலைன்னா அதை 5 மினிட்ஸில் அவங்களுக்கு டைம் கொடுத்த டைம் 5 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க வந்து ஃபுல்லாக தர செக் பண்ணணும். அப்படி முடியலை அப்படின்னா ஷாக் இன்ஜினியருக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷாக் மேனேஜரில் வந்து எக்கச்சக்கமாக பார்க்குறதுனால அந்த ஒன்று அலர்ட் மட்டும் பார்த்துட்டாங்கன்னா இன்னொரு 4-5 அலர்ட் வரும்போது அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்க டைம் 5 மினிட்ஸாக தான் இருக்கும். ஸோ ஷாக் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வந்த அலர்ட்டை ஏன் வந்தது எப்படி வந்தது அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணாங்க, ஸோ என்ன ஐபி எல்லாமே உட்காந்து அவங்க க்ராஸ் செக் பண்ணுவாங்க. அடுத்த டைப் பார்த்திங்கன்னா ஆடிட்டர், ப்ராசஸ் ஆடிட்டிங். அதாவது அதிலே அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பாலிசிஸ் இருக்குது. ரெண்டும் பண்ணால் மட்டும்தான் ஒரு கம்பெனிக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கம்பெனி போது இந்தந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு லா பேஸ் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் ப்ரொவைடே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆடிட்டர் வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பாலிசிஸ் வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு லாஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த கம்பெனிஸில் இந்த நெட்ஒர்க்ஸ் இந்தந்த சர்க்கியூட்ஸ் மட்டும்தான் வேலை செய்யணும், எந்தெந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவைட் பண்ணும்போது அதெல்லாம் தினமும் ப்ராசஸாக நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது தான் அந்த ஆடிட்டிங் வேலை. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லா ஆஃப் புக்கில் தான் வரும். அதாவது சைபர் லான்னு சொல்லும்போது
அதில் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராசஸே பண்ண முடியும். ஆனால் இதுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கனாலே மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் ஏபிடி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரிசர்ச், அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் புக் பண்ணி அண்ட் ஜீரோ டேஸ். இதில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பார்க்கையில் ஒரு சாஃப்ட்வேரையோ சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸையோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதில் இருக்க டேட்டாஸை ஃபுல்லாக ரிட்ரைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக்ஸ். ஃபாரன்சிக்ஸ்னா நார்மலாக பயாலஜிக்கல் ஃபாரன்சிக்ஸ் இல்லாமல் இது வந்து டிஜிட்டல், அதாவது ஒரு காப் கிட்ட ஒரு விக்டம் கிட்ட வந்து வர ஒரு ஹார்ட்வேரையோ அப்படி இல்லை ஒரு கிரைம் சீன்லேருந்து எடுத்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் எதாக இருந்தாலுமே அதை ஃபாரன்சிக் பண்ண முடியும். எப்படின்னா அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல என்கிரிப்ட் ஆகி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் பண்ணும்போது ரிட்டர்மா சிஸ்டம்ல இருக்க எந்த பக்கா இருந்தாலுமே, அதாவது ஹலோ ஹலோ கேக்குதாப்பா? ம், கேக்குது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எதுல இருந்து பிரேக் ஆச்சு? ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லும்போதே பிரேக் ஆயிடுச்சு. ஓ, சப்பர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல சொல்லவா? ஓகே ஓகே. இப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரையோ இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷனையோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதில் இருக்க இடன் டேட்டாஸையோ இல்லை ஒரு சிஸ்டம் எடுத்திங்கனாங்களோ அதில் இருக்க ஓஎஸ்எஸில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சின்ன டேட்டாஸ் வந்து நம்ம ரிட்ரை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் எடுக்கும்போது அதெல்லாம் இடனாக எங்கேயோ ஒரு ஃபைலில் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் ரிட்ரை பண்ணுறத ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக்ஸ். ஃபாரன்சிக்ஸ் பார்க்கையில் அது வந்துட்டு டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு கிரைம் சீன் ஏரியாவில் இருந்தோ
இல்லை அதாவது விக்டம் கிட்ட இருந்தோ ஒரு கிடைக்கிற ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ல வந்து நம்மளால் டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹார்ட்வேர் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்துட்டு டீக்ரிப்ஷன் ஒரு ஃபார்மேட்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் கம்மி பிட்டில் டீக்ரிப்ட் எல்லாமே நம்மளால் என்கிரிப்ட் பண்ணி பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன்லேயே பார்த்தா கூட எல்லா டேட்டாவும் இப்போ வெப்சைட்டில் நம்ம வியூ பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே ஒரு டீக்ரிப்ட் ஆகி சின்ன சின்ன ஃபைல்ஸாக நம்ம ஃபோனில் இருக்கும், அதாவது கேச்சஸ் மாதிரி. ஸோ அந்த கேட்செல்லாம் ரிட்ரை பண்ணி நம்ம அன்பேக் பண்ணாலே நம்ம என்னென்ன பார்த்தோன்ற ஹிஸ்ட்ரி அதுலேயே சேவாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரௌசரில் இருக்க ஹிஸ்ட்ரி என்னென்ன டெலி, ஸோ அதுவும் ஒரு இதில் ஃபாரன்சிக்ஸ் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன். சின்ன சின்னதாக ஒரு பக்கானிட்டி மிஷின் சொல்லிட்டு தான் ஈஸியாக நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். சொல்கிறதுக்கு நெக்ஸ்ட் கேக்குதா? லேண்ட அதன் கேக்குது, சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து பக் பவுண்டரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட்ல இருக்க பக்கையோ ஒரு வர்னபிலிட்டியோ ஃபைன் பண்ணுறது தான். அதாவது இப்போ வர ஆன்லைனில் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெளியே இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க. அதாவது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் 60% ஆஃப் பக் பவுண்டரி டெஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு பக்கு ஃபைன் பண்ணி கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி பவுண்டரி வரும். அதாவது அதிலே பார்த்தீங்கன்னா மூணு லெவல் இருக்குது, லோ, மீடியம் அண்ட் ஹை. அதாவது ஒரு ஒரு பக்குக்கேற்ற மாதிரியும் ஒரு ஒரு பவுண்டரி தருவாங்க. ஸோ இன்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ஒன் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் வர நம்ம வெப்சைட் வந்து பக் பவுண்டரி டெஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பென்டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை நம்ம சப்மிட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அதுக்கேற்றான பவுண்டரி, அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா $50 $150 வரைக்கும் பவுண்டரி வரும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். இப்போ ஒரு ஸ்மால் சைட் ஆன வெப்சைட் பார்த்தீங்கன்னா மினிமம் அதோட வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் டே இல்லை ஒரு 5 hours அந்த வெப்சைட்டோட லென்த் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி இருந்தாலும் மினிமம் 1 day ஆர் 1.5 days ஆகும் ஸ்கேன் ஆகிறதுக்கே. ஸோ அப்படி பொறுமையாக இருந்து அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா அதில் இருக்க ஏதாவது ஒன்று வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இது தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ டேஸ்னா ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரோட வர்னபிலிட்டி. அதாவது அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேமே இருக்காது, அது அன்னோன் மாதிரி இருக்கும் சிஸ்டமில். அதாவது ஒரு மேல்வேர் மாதிரியோ இல்லை ஒரு வைரஸ் மாதிரியோ இருக்கும். அது வந்து அன்அட்ரஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கூட தெரியாது. நம்ம அந்த சிஸ்டமில் இருக்க வைரஸை இல்லை அந்த சாஃப்ட்வேரையும் உட்காந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது இந்த நாளும் தான் இதோட ஃபாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகே ரேண்ணா, அதன் அவ்வளோதானா? ஹலோ. ஆ, அவ்வளோதான் ப்ரோ. ஏன்னா இங்கே சிக்னல் கட்டாய் வருது, வாய்ஸும் பிரேக். ஓகே. ஆ, அவ்வளோதான் ப்ரோ. ஏன்னா இங்கே சிக்னல் கட்டாய் வருது.
சோ கைஸ் இளையநாதன் வந்து இப்போ செஷன்ல இவ்வளவு நேரம் பேசினாரு. ஸோ உங்களுக்கு வந்து பிரேக் ஆன நேரத்தில் ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை இல்லை நார்மலாக ஜென்ரலாகவே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ கைஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா இப்போ கேளுங்க. ஸோ ஓகே, யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து இதை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இளையநாதன், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்புட் அண்ட் நாலேஜ். அப்புறம் செஷனுக்கான ஃபீட்பேக் ஃபார்மை வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணுற லிங்க்கை வந்து சரண் வந்து இதில் போட்டிருக்காரு மெசேஜஸில். ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம வந்து மூணு நான் டெக்னிக்கல் செஷன்ஸ் பார்த்துருக்கோம் நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி. அண்ட் டெக்னிக்கல் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் லாஸ்ட் மந்த் வந்து பாண்டாஸ் பார்த்தோம், சொர்ணா அதை பற்றி பேசினாங்க. ஸோ அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் செஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மந்த்துமே வந்து எவ்ரி வீக் சண்டேஸ் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் செஷன் நடக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி தான் போகும். ஸோ அதுக்கான இன்விடேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் மோர் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்டுக்கலாம். ஸோ டவுட்ஸ் இல்லைனா செஷன் கன்க்ளூட் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போது நீங்கள் இந்த ரூமை லீவ் பண்ணிக்கலாம். பாவீங்களா? ஏ இவ்வளோ சீக்கிரமா? ஓகே.